நாம் வந்து இனிமே இந்த மரணமில்லா பெருவாழ்வு கலையை ஒரு அப்ரிவியேட்டட் ஃபார்ம், அதாவது ஒரே ஒரு வார்த்தையில் சுருக்கி பேச ஆரம்பிப்போம். அதையே குறிப்பிட்டு அந்த வார்த்தையை சொன்னாலே அது மரணமில்லா பெருவாழ்வு கலை அப்படின்ற மீனிங்க்கு உண்டானது. இட்ஸ் என்ன அப்ரிவியேட்டட் ஃபார்ம். குறுக்கி சொல்ல போகிறோம். அதை எப்படி சொல்ல போகிறோம்னா, எல்இஏடி இங்கிலீஷ் லீடு, ப்ரொனன்சியேஷன் வந்து நீங்கள் லீடுன்னு சொல்லிக்கோங்க. அது லீடுனால என்ன அர்த்தம்னா, த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங், த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் அப்படின்ற ஆங்கில பதத்தை வாக்கியத்தை மரணமில்லா பெருவாழ்வு கலைக்கு நம்ம தமிழில் அப்படி அழைக்கின்றோம். அதையும் தமிழ்லையும் இனிமே லீடு, லீடுன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து மரணமில்லா பெருவாழ்வு கலை அப்படின்றது உடனே உணரப்படணும். இனிமேல் லீடுன்னு போட்டே வந்து லீடு அப்படின்னு போட்டு இந்த வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸை நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். ஆங்கிலத்திலையும் நான் இப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன், லீடுன்னு யூஸ் பண்ணி அதுக்குண்டான விளக்கங்களை ஆங்கிலத்திலையும் கொடுத்துக்கிட்டு வரப்போகிறேன். நல்ல தெளிவு கிடைக்கும். தொடர்ந்து இதில் வாழ்க்கையை கரைச்சி கொடுத்து வாழ ஆரம்பிச்சிருங்க. மரணமில்லா பெருவாழ்வு கலை தலைப்பை கேட்கும் பொழுதே வந்து அப்படியே மரணத்தை கடந்துட்டா மாதிரியான ஒரு சந்தோஷம் வருது. ஆனா உண்மை வந்து மரணிக்க போற அந்த உயிர் அப்படின்றது என்ன, தோற்றத்துக்கு வந்திருக்கிறது வந்து உடலை சுமந்து கொண்டிருக்கும் உடலாக இருக்கும் உயிரா, அந்த உயிர்ன்றது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் உயிர், உயிரியலுடைய உயிர், உயிரியலை தான் வந்து பயாலஜி அப்படின்றாங்க. ஸோ அந்த உயிர்ன்றது வந்து என்னவான ஒரு இயக்கமாக இருக்க முடியும் பார்த்தா, ஆப்வியஸாக பார்த்தா நம்ம உடம்புல எல்லாமே வந்து மெக்கானிக்கலாக ஒரு செல்லாக நம்ம கரு உருவாகிறதுலேருந்து அந்த கரு உருவாவதற்கு முன்னால், கருவாக நாம் உருவாகிறதற்கு முன்னால் நம்மளுடைய தாயின் வயிற்றில் தந்தையின் மூலமாக உருவாகும், முதலில் உருவாகும் ஒரு உயிரணு, அது வந்து இப்பேற்பட்ட சக்திகளையும் ஒரு தனி தோற்றத்துக்கு வர ஒரு உயிர்ப்பையும் ஒளி கொண்ட உயிர்ப்பு. என்ன ஒளி அது? உயிரே ஒளி போங்களேன். அது வந்து ரத்தத்தில் இருக்கிற ஒரு செல்லுலையும் இருக்குது, உடம்பு பூரா 40 டிரில்லியன் செல்களாக அது இருக்கின்றது. இப்போ இது வந்து மரணித்து விடக்கூடாது, இப்படி 40 டிரில்லியன் செல்களாக ஒரு வளர்ந்த மனிதனிடம் இருக்கும் இந்த உயிர்ப்பானது மரணித்து விடக்கூடாது. அதற்கு நாம் வந்து மரணமில்லா பெருவாழ்வு கலைன்னு சொல்லி அழகாக வந்து ஒரு அருமருந்து போல சொல்லியிருக்கோம். உண்மை இப்படி 40 டிரில்லியன் செல்களாகவும் 14 பில்லியன் முன் நடந்த ஒரு பிக்பேங் மூலமாக தோன்றிய பிரம்மாண்டமான தோற்றமாகவும் இருக்கும் சர்வமும் வெளிப்படுவது, இந்த மாதிரியெல்லாம் தோற்றத்துக்கு வெள்ளையே தன்னை காமிச்சிக்காத ஒரு அறுவ சக்தியான மனத்திலிருந்துன்றதை நம்ம வந்து அடிப்படையில் உணரணும். இப்போ நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உணர்வு மயமாக பார்த்தல் தான் வந்து